மகா கணபதியே நமக வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம மார்ச் உண்டான பலன்களை பற்றி பார்த்து வருகிறோம் அதிலே குறிப்பாக இந்த வீடியோ கன்னியாராசிக்காரங்களுக்கு உண்டான வீடியோ கன்னிராசி நேர்களே ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத கிரகம் உங்களுக்கு மாதத்தின் ஆரம்பத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார் மன அளவில் கொஞ்சம் சோகம் அல்லது சுலபமாக ஒரு மாதிரியாக சோகத்தையும் காட்டிக் கொண்டிருந்த நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பெற்று அதற்கு பிற்பகுதியில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய சான்றுகளெல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது ஆக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் இடத்திலே நீச்சம் பெற்ற புதன் இருந்தாலும் அவர் தனித்த புதனாக இருக்கின்ற காரணத்தால் கெட்ட செய்திகள் இல்லை நீங்கள் எது செய்தீர்களோ அதற்குண்டான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம் இது அதனால் கடினமாக கஷ்டப்பட்டு உங்கள் போக்குகளை நீங்கள் உழைச்சிங்கன்னா அதுக்குண்டான நல்ல பலன்கள் நிறைய உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடியதாக இருக்குது பயப்படவே வேண்டாம் ஏனென்றால் உங்களுக்கு ஏழாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடத்திலிருந்து கொண்டு உங்கள் ராசிநாதனை பார்ப்பது என்பது பெயர் புகழ் கௌரவம் சுகம் போன்ற அனைத்து செய்திகளையும் ஈட்டிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு கட்டுப்பட்டது அதுபோல் இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய பணப்பிரச்சனை நீங்கள் பேசுகின்ற பேச்சு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இப்படி அனைத்து விஷயத்திற்கும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே மிக பிரமாதமாக வீற்றிருக்கிறார் அவரும் அங்கே தனியாக இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அதனால் இந்த ஜாதகத்தின் அமைப்பில் பார்க்குற போது நீங்கள் பேசிய வார்த்தைகள் வெல்லுவதற்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுப்பதற்கும் பணபலத்தால் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கும் உண்டான அனைத்து கூறுகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது நீங்கள் எங்கே போய் எதை பேசினாலும் எல்லாரும் கைதட்டி வரவேற்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய காலச்சூழல் உங்களுக்கு பொருத்தமாக இருப்பது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருப்பது என்பது மிகப்பெரிய நன்மை பைசா பிரச்சனை இல்லை காசுக்கு பிரச்சனை இல்லை அப்படியே ஒருவேளை பற்றாக்குறை ஏற்படுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அதை தீர்த்து கொள்ளுகிற அளவிற்கு உங்களுக்கு பக்கபலத்தோடு கூடிய நட்பு வட்டாரங்கள் அரசு அரசு அதிகாரிகள் இப்படிப்பட்ட அனைவரும் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யக்கூடிய காட்சிகளை எல்லாம் நீங்கள் காண முடியும் கவலை கொள்ள தேவையில்லை அதேபோல் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு இருக்கிறார் இளைய சகோதரம் என்று சொல்லக்கூடியது மூன்றாம் இடம் தைரிய வீரிய பராக்கிரமம் என்று சொல்லக்கூடியது மூன்றாம் இடம் சில இடங்களில் அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் காரசார விவாதங்கள் மன ஒற்றுமை அற்ற போக்குகள் ஏற்படக்கூடிய சான்றுகள் உண்டு அதே போல் சில பேர்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துடும் பயம் வந்துடும் இருக்கிற இடத்துலேருந்து நலிவு இல்லாமான்னு யோசனை வரும் இதையெல்லாம் கூட நீங்கள் ஒரு முரட்டத்தனமாக துணிச்சலாக என்னால் முடியும் என்று செல்ல வேண்டுமே தவிர ரொம்ப யோசனை பண்ணி பிளான் பண்ணி சாணக்கியத்தனமாக உட்காந்து பேசுகிறதுல பிரயோஜனம் இல்லை மூன்றாம் இடத்தில் வியாழகிரகம் பகை பெற்றவராக இருந்து மூன்றாம் இடத்துல விருச்சகத்தில் போய் உட்கார்ந்ததுனால சில பேர்களுக்கு வயதானவர்களாக இருந்தீங்கன்னா வயிற்றுக்கோளாறு ஜீரண கோளாறு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதெல்லாம் கொஞ்சம் தொல்லையை கொடுக்கும் அதே போல் தாயின் உடல்நலத்தில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சில பேர் வாங்கி வைச்ச சொத்து வாங்கி வச்ச கார் வாகனங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபா செலவாகும்னு நினச்சி வாகனத்தை கொண்டு ட்ரா சர்வீஸுக்கு விட்டீங்கன்னா அவன் ஒன்று செலவொன்றுருவா இந்த மாதிரியான வெட்டி செலவுகள் வீண் செலவுகள் எல்லாம் வரும் தவிர்க்க முடியாதது இதுவும் வாழ்க்கையின் ஒரு அங்கம் என்று ஒத்துக்கொண்டு வாழ வேண்டும் நல்ல பிள்ளைகள் பிள்ளைகளிடம் நீங்கள் அன்பான பெற்றோர்களாக இருங்கள் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய நன்மைகள் துவங்குகிற நேரம் உறுதியாக ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்க காத்திருக்கிறார் ஐந்தாம் இடத்திபதி கேதுவோடு சம்பந்தப்பட்டதனால் இளம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் அந்த பிள்ளைகளின் அலர்ஜி வயிற்றுக்கோளாறுகள் இவைகளெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கொள்வதற்கு முயற்சி எடுங்கள் இதாக வந்து டாக்டரை பார்த்துக்கோங்க அதுபோல் தாயின் உடல்நிலைகளிலும் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் பிள்ளைகள் பெற்றோரையும் கவனித்து வேண்டும் எதிரிகள் நோய்கள் வழக்கு சிக்கல் சிரமங்கள் என்று சொல்லக்கூடிய ஆறாம் பாவ அதிபதி நான்காம் இடத்தில் போய் கேதுவோடு சம்பந்தப்பட்டதுனால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ள முயற்சி எடுங்கள் கோர்ட்டு வழக்கு கச்சேரி போலீஸ் ஸ்டேஷன்னு போகிறதுல பிரயோஜனம் இருக்காது வெட்டி செலவும் வீண் செலவும் மனத்துயரமும் மன அலைச்சல் உடல் உடல் அலைச்சல் இப்படியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் சற்று நீங்கள் இதை யோசிக்க வேண்டும் அதேபோல ஏழாம் பாவாதிபதி மூன்றில் அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் விரிசல் இல்லை ரொம்பவே நல்லபடியாக அன்பான அரவணைப்போடு கூடிய மிகச் சிறப்பானது ஒரு குடும்ப வாழ்க்கை நகர்வதையும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் வெட்டி செலவு வீண் செலவுகள் கொஞ்சம் வர காத்திருக்கிற காரணத்தால் கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் பொறுமையை காத்து அதே நேரத்தில் கடுமையாக உழைச்சி நீங்கள் உங்கள் காரியங்களை ஆற்றி மகழ வேண்டும் அதுபோல் எட்டாம் பாவாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிற காரணத்தால் அட்டமாதிபதி பலம் பெற்றிருக்கிறார் ஆகையினால் சுபகாரியங்கள் நடத்த காத்திருக்கிற பெ பெற்றோர்கள் பெரியோர்கள் எல்லாம் கொஞ்சம் அதை கவனத்தில் வச்சுக்கணும் யாராவது நடுவில் பூந்துட்டு உங்கள் நிம்மதியை கெடுக்கலாம் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது கட்டாயம் ஆனாலும் ஒன்பதாம் பாவாதிபதி பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஐந்தில் வலுப்பெற்ற காரணத்தால் நீண்ட நாட்களாக காத்திருந்த வீடு மனை அம்சமெல்லாம் கிடைக்கும் பேங்கில் பேலன்ஸ் கொஞ்சம் அதிகமாகும் கை நிறைய காசு வச்சு பெண்களாக இருந்தால் ஆடை அணிகளைச் சேர்க்கையும் ஆண்களாக இருந்தால் மனம் போல் உங்களை புதுகூடப்படுத்திக் கொள்வதற்குண்டான முயற்சிகளும் எல்லாம் சிறப்பு பெறக்கூடியதாக இருக்கும் தொழில் ரீதியாக சொந்த தொழில் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சில நேரங்களில் சில எல்லாம் தாமதம் அடைவது போல கண்ணுக்கு தெரியுதே இது என்ன பண்ணுறதுன்னு மனக்கலக்கம் வரும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நிச்சயமாக இதில் மாற்றங்கள் வந்துடும் விடாமுயற்சி தொடரட்டும் வீண் வரையங்கள் வீண் செலவுகள் நட்டங்கள் பிரச்சனைகள் இப்படி பெரியதொரு இழப்புக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இல்லை அடிப்படை ஜாதகம் உங்களுக்கு வலுவாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த மாதத்து பலன்கள் மிகச்சிறப்பை கொடுக்கப் போகிறது என்பதுதான் உண்மை வாழ்ந்து காட்டுங்கள் மீண்டும் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்